நாம் எல்லாரும் எவ்வளோ புண்ணியமும் பண்ணியிருக்கோம். அவர் சுவாசித்த பூமியில் அவர் சுவாசிக்கும் போது நாமும் அந்த காற்றை சுவாசித்து அவருடைய நற்குணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை என்ன கொண்டக்குள்ளா என்னுடைய 80வது வயசில் அவரோட எனக்கு என் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி விட்டேன். உங்கள் வீட்டுக்கே வரைய மாற்றினார். வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு இன்னும் எங்கள் மாற்றம் பாட்டை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி தான் போன மண்டியே நானும் வரணும்னு சொல்லி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு 3 தடவை வந்திருக்கார். வந்தபோதெல்லாம் எங்கள் ப்ராஜெக்டை பார்த்துட்டு பிரமாணம் சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டை வெயிட் பண்ணுறது ஃப்ளைட்டு எங்கள் ப்ராஜெக்டு 1.5 மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணார். அப்படி ஒரு ஆசை குழந்தைகள் மேலே அவர் சின்ன பசங்க நின்று கொண்டு தான் முக்கியமான டாஸ்க் நம்ம தேசத்தில் அவர்கள் அபிஷேகமாக இருக்கணும், அவரை நின்று கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். 3 தானே எங்கள் ஸ்கூலுக்கு வந்தார். ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. அந்த புண்ணியம் அவரோட பேசினது, அவரோட பழகினது, அவரோட ஹைதராபாத் அவருடைய கான்ஃபரன்ஸில் கலந்தது எல்லாமே பசுமரத்துக்கு ஆணிவும் ஞாபகம் இருக்கிறது. அவர் எப்போதும் அவர் என்ன என்ன தீர்க்கரிசி சாதாரண கோலங்களை வச்சு வெளியில் வெளியூருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பணம் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப்பு அவருடைய இன்ஸ்பிரேஷன்ட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவர் அவர். அவரை தவிர வேறு ஒருத்தர் எனக்கு முடியாது. நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவருடைய ஆன்மா இங்கே தான் நிற்கிறது. அவர் நம்மை விட்டு போகவே இல்லை. அது கண்டிப்பாக அவர் ஆசைப்பட்ட இதெல்லாம் கனவுகளெல்லாம் நிறைவேறும் என்று பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.